வர்றது என்னமோ நம்ம போயிடலான்னு தோணும். உள்ள போகணுமா? எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, உள்ள பாருங்க. பார்த்தாலே ஓகே தான். ஆக்சுவலா லைட் தான், டார்ச் வச்சு தான் எடுக்கிறோம். உள்ள பாக்ஸ் அது இல்ல, மோஸ்ட்லி இந்த கதவு ஜன்னல்லாம் எனக்கு தெரிஞ்சு உடச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. மரம்லாம் யூஸ் ஆகும்ல. அப்போ ஏதோ சோத்துலாம் இருக்கு. ஒரே தான் வேண்டாம், சும்மா ஒரு வீடு மட்டும் உள்ள வேண்டாம். அடுத்த செகண்ட் அதை எடுப்போம். அவ்வளவுதான், உள்ள வேண்டாம். உள்ள வேண்டாமா? உள்ள வேண்டாம், போலாம். ஏன் வேண்டாம்? வா போலாம். அதானே நம்ம கூட வந்தவங்க எல்லாமே கொஞ்சம் போயிட்டாங்க. பகல்ல வந்தா கண்டிப்பா நாங்க உள்ள போயிருப்போம். ஆமா. சோ பெருசா சுத்தி பாக்குறதுக்கு உள்ள எதுவும் இல்ல சொன்னாங்க. அதனால ஏன்னா நிறைய உள்ள பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சோ இத பெருசா ஏதோ ரிவ்யூ பண்ற மாதிரி இல்ல. நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஆல்கஹால் சாப்பிட்றதுக்கு. ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறதுலாம் பகலில், நைட்டில் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குன்றீங்க? பகல் டைம் தான் கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது நைட் டைம்னால வெளியிலே தான் வந்துட்டு. சரி, ஏன்னா குரு பேச்சை தட்டக்கூடாதுன்றதுனால நாங்கள் அவரை பேச்சு தட்டாமல். ஸோ நாங்கள் போகிறோம். நாங்கள் அப்படி போனோம். என்னன்னு தெரியல, ரொம்ப சைலண்டாக இருக்கிற டர்ற ஆச்சு நினைக்கிறேன். பயமாக இருக்கு. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ஓஜாலே பார்த்துருப்பீங்க, எங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி அள்ளு கலண்டுருச்சு. ஓஜா பண்ண கூட. ஸோ நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து இங்கே இது பண்ணோம்லாம் வரல. ஒரு ஏன்னா அவரும் இங்கே எம்ஜிஎம் கிட்டே இருந்ததுனால ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம யுவராஜ் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நைட்டு ஒரு வீடியோ பண்ணணும், எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும், இல்லை ஓஜா விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ரெடி. அதெல்லாம் உங்க ஒபினியனை பொறுத்து தான். அந்த மாதிரி மூணு பேர் வந்துருவாங்க கேமராமேன் சேர்த்து. நான் வர மாதிரி தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. எப்படி கிராஸ் பண்ண போறீங்க? எப்படி போறது? இதுக்குள்ள பள்ளமா? இப்படி ஒரு ரெண்டு அடி கிட்ட இருக்குமா? ஃபுல்லா பள்ளம். ரெண்டு அடி கிட்ட பள்ளம் இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருட்டு இருக்கு. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நாங்க போன வழியா வீடு இருக்கு. சோ இன்னும் இருட்டிடுச்சு பயங்கரமா. இது அந்த அப்போ இருந்த போட் தான் போல, அன்யூஸ்டு போட். நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், வேற போட்டே கிடையாது. சுத்தி இந்த ஒண்ணுதான் இருக்கு. இன்னொன்னு இருக்கு. ஆக்சுவலா நாங்க கேட்டோம் இதை பத்தி. ஆக்சுவலா யாருமே யூஸ் பண்றது இல்லையா? டைம் ஆயிடுச்சு, போலாமா? போலாம். ஏன்னா இன்னும் இருட்டுது. இவர் இதுக்கே வேணாம் வேணான்றாரு. ஏன்னா இங்க உங்க வேற போடும் எடுத்துக்கிட்டோம்னு அவர் ஆக்சுவலா வீடியோல வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எஸ்கேப் ஆயிட்டாரு. சோ போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே எவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டோம். அவர் இத்தனையோ தாயத்தெல்லாம் மாட்டியிருக்காரு. என்னவோ அவருக்கு பயமா இருக்கு. நாங்க இப்போ கொஞ்சம் லைட்லாம் பிரைட்டா இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு தெரியல. நாங்க லைட்லாம் கேமரா செட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கும். செம்ம டார்க்கா இருக்கு. ஆனா பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ இங்க ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு வில்லா மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ராய் ஆன கோயில் வீடுலாம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் காட்ட தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயில் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து அந்த ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். இங்கேயே அதுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா வெங்கட் அங்கேருந்து தான் வராரு. ஒரு சின்ன வில்லா மாதிரி இருக்குது. ரொம்ப ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நிறையா. எப்படி தைரியமாக இருக்காங்கன்னு தெரியல. வரலன்ட்டாரா? இல்லை, அவருக்கு ரொம்ப யூடியூப் சேனல்ல வருவாங்க. ஆனா அவங்க அதுக்குள்ளலாம் போனது இல்ல அப்படின்றாரு. ஓகே. சோ வெளிய இருந்தே கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்றாரு. ஓகே. சோ எல்லாரும் பயம் படுத்துறாங்க. பாப்போம்.
வாங்க. இதுதான் அந்த ஸ்கூலு. ஸ்கூலில் நிறைய பேர் உள்ளெல்லாம் போய் காமிச்சாங்க. கையில் எங்ககிட்டையும் குட்டியாக ஒரு டார்ச் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காட்டுறோம் உங்களுக்கு. நாங்கள் உள்ளெல்லாம் போக விரும்பலை, ஜஸ்ட்டு ஏன்னா பிளேஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். இப்படி இப்படி ரொம்ப பாலடைஞ்ச ஒரு இடம் இருக்குது. இதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகான வில்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக மாடர்னைஸ் ஆகிடுச்சு. எஸ் பேகிலாம் இருக்குன்னு நம்புகிறோம். பட் ரொம்ப கான்ட்ராடிக்டிங்காக இருக்குது. எப்படி சொல்லுவாங்க, இந்த ரிச் வர்சஸ் புவர் மாதிரி. இன்னமும் பாருங்கள், இந்த டெஸ்ட்ராய் ஆன இடத்துல மட்டும் இன்னும் யாருமே வரல. இன்னும் நம்ம ஆளுங்க சின்னதாக கேப் கிடச்சா கூட பட்டா போட்டு விற்றுருவாங்க. இதெல்லாம் இன்னும் வந்து ஆக்கிரமிக்கவே இல்லை. இன்னும் இல்லை, அது ரிஸ்க் இருக்கிறதுனால தான் வரல. அது மேபி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க போல். யாருமே ஆக்குப்பை பண்ணாமல் இருக்காங்க. இங்கே நாங்கள் லைட் வச்சுருக்கிறதுனால தெரியல. பாருங்கள் ஸ்கூல் ஃபுல்லாக. மேபி மொபைலோட இதை யூஸ் பண்ண பார்க்கலாம். நாங்கள் இது வேணால் எடுத்துக்கோ. பாபா ஓகே, வழி இதுதான் இதில் பார்த்தவரும். ஸோ கருக்காட்டுக்குப்பம் திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியம் குடிநீர் வடிகால் வாரியம். ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டவுனாக தான் இருந்திருக்கு. மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி மண்டி போய் படர்ந்து போயிருக்கு. லைட்டிங்கில் கொஞ்சம் த்ரில் கம்மியாக இருக்குது. ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாமா? ஒரு தடவை சும்மா ஆஃப் பண்ணி தான் பாருங்க, வியூவர்ஸ்க்காக. ஆமாம், ஸோ உங்களுக்காகவே லைட் ஆஃப் பண்ணி ஒரு தடவை காமிக்கிறோம். இதே இடத்த பாருங்கள், லைட் இருக்குது. இதே இடத்த இதே இடத்த லைட்டை நாங்கள் ஆஃப் பண்ணி பார்த்துட்டு உடனே போட்டுக்கிறோம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இங்கே 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 அந்த அந்த ஆர்ட் தெரியலையே. ஆக்சுவலாக கடல் சவுண்டெல்லாம் கேட்குது இங்கே. லைட்டு போட்டுருங்க, ஜன்னலில் உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது. இல்லை ஒன்றுமே தெரியல, பார்த்து ஐயோ கை தான் தடுக்கெல்லாம் தடுமாறுது எனக்கு. ஐயோ இந்த லைட்டுக்கே அப்பா, ஐயோ பின்னாடி நிற்குப்பா பார்த்து. ஓகே சொல்ல சுற்றி காங்க, நான் உள்ளே வரீங்களா? ஆ உள்ளே இந்த மொம்பு போட்டா உள்ள. ம், இல்லை இது உடஞ்சி அப்படி கொட்ட மாதிரி குப்பை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. இல்லை இது ஃபுல்லாக அந்த கடல் சிப்பிலாம் இருக்குல்ல, தண்ணி அப்போ வந்தது இல்லைப்பா, ஃபுல்லாக அதில் உனக்கு அந்த தண்ணியோடு அடிச்சுட்டு வந்தது தான் இதெல்லாம். அந்த எவ்வளோ எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு மீன்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. இல்லை நாங்கள் போகல, அந்த சைடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, செம்ம இருட்டாக இருக்குது. இல்லை சிக்னல்லாம் இருக்குது, டீசெண்டாக இருக்குது. இல்லை அதான் சொல்கிறேன், இல்லை அப்படியே எதிர்மறையாக இருக்குல்ல, பக்கத்துலேயே இன்னும் ஆளுங்க இருக்காங்க. இங்கே வந்து ஆளுங்க இருந்ததுக்கான ஒரு தடையுமே இல்லாத மாதிரி ஒரு இடம். அந்த இந்த ரெண்டு பில்டிங் மட்டும்தான் இப்போது காலியாக இருக்குது. சம்திங் சம்திங் தான். ஆ பைக் எடுத்து இதெல்லாம் ஃபுல்லாக இதுவாகிடுச்சுல. ஆமாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பதர் மண்டி போயிடுச்சு. இதுக்குள்ளே போக முடியாது, சான்ஸே இல்லை. ஏன்னா முள்ளுச்செடி நிறையா வந்துடும். இப்படி ஏறி வந்த மாதிரியே ஞாபகம் இல்லையே. இப்படி தான் வந்தோம். வாங்க பார்த்தேன், நீங்கள் தான் பின்னாடி விட்டீங்களே. நீங்கள் தான் வெளிச்சம் காட்டணும், நீங்கள் பார்த்து வரணும். யுவராஜ் தெரியுதா மல்ல? இது இதுவும் ஸ்கூல் தான். பட் அதான் இங்கேயே வந்து அந்த தண்ணிலாம் சப்ளை பண்ணுவாங்கல்ல கவர்மெண்ட்ல. இல்லை இருட்டில் வாய்ப்பே இல்லை. இல்லை எப்படி ஈவன் வில்லால இருக்காங்கனாலும் கூட இந்த சந்துக்குள்ளலாம் எப்படி வந்து இருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல.
வரவங்க பயப்படாமல் போக மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ இதுவும் ஸ்கூலோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், பார்க்கலாம். பார்த்து வாங்க யுவராஜ், லைட் அடிக்கிறோம். எதோ ஓடுது. ஆமாம், மழை வேற பெஞ்சிருக்குல்ல, பயங்கரமாக பெஞ்சிருக்கு. அலை சத்தம்லாம் கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு? அலை சத்தம் கேட்குது, எனக்கு நல்லா கேட்குது கண்டிப்பாக. ஏன்னா அதுலேயே எல்லாருக்கும் பயம் வந்துடும்ல. ஆ இல்லை, இப்போது யூஸே இல்லாமல் கிடக்கல. சுனாமி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகல சுனாமி வந்து. 2004 16 வருஷம் ஆச்சு. உள்ளே போங்க, ஆனால் எதையும் தொடாதுங்க. குட்டி குட்டியாக இங்கே போகிற தவளை, மனுஷங்க இல்லைனாலும் கூட தவளை, கண்டிப்பாக பாம்புங்கள்லாம் இருக்கும். தேர தவளைலாம் சுற்றுது. தவளை இருக்கு பாரு, எவ்வளோ பெரிய சிலந்தி. சத்தம் கேட்டுல? ஆமாம், கேமராமேன் ஏன் பயம்லாம் பண்ணு? எது அது? மரம்லாம் விழுந்திருக்கு இங்கே பாரு. தோ இங்கே கூட மரம் விழுந்திருக்கு பாரு, பாரு பயங்கரமா அடிக்குது. இங்க பாரு எவ்வளவு பெரிய சிலந்தி, சிலந்தி சிலந்தி. அந்த வேர்ட் பத்தி கில்லஸ் கில்லஸ் போட்டிருக்கு. என்ன கில்? கில் கில் கரெக்ட். அந்த மாதிரி அவர் மட்டும் போட்டோம். இதெல்லாம் போடாது. ஆ, ஸ்கூல் போர்டு தான் எனக்கு தெரிஞ்சு. செக்ஷன் செக்ஷனாக இருந்திருக்கும். இங்கே பாரு, இங்கே ஒரு போர்டு இருக்கு, இங்கே ஒரு போர்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, சின்னதாக இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்ப, ஆமாம், அந்த நம்ம ஒரு இது பார்த்தோம்ல, வில்லா பார்த்தோம்ல. ஆமாம், அங்கே மெயின் ரோட்லேயே. லைட்டா இல்லைன்னா அவ்வளோதான், இவ்வளோ நேரம் இங்கே இருப்போமா? நம்ம வெறும் டார்ச்சை கையில் வச்சுட்டு உள்ளே வந்துருந்தோம்னா வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. நம்ம இவ்வளோ தைரியமாக நின்று பேசியிருப்போமான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பயப்படாமல் இருக்க வேண்டிய அவ்வளோதான். மூணு பேர் இருக்குமே இந்த தைரியம். அது அலை சத்தம்ப்பா. நம்ம கருப்பி மாதிரியே இல்லை. Deutsch und Krass.